அற்புத ஆரோக்கிய மடைமலை தாயின் அன்பு பிள்ளைகளே சகோதர சகோதரிகளே இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் லூட்ஸ் தொலைக்காட்சி வழியாக தவகால தவமுயற்சிகள் என்னும் திரு நிகழ்வின் வழியாக பார்ப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் அன்பிற்கு தொடர்ந்து உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பங்களுக்காகவும் நாங்கள் தொடர்ந்து செபிக்கிறோம் இன்றைய சிந்தனை இறைவனின் கண்டனத்திற்கு ஆளாக வேண்டாம் இன்றைய தீர்மானம் என்னவென்றால் பிறருக்கு எரிச்சல் ஊட்ட மாட்டேன் முதலிலே இறைவனின் கண்டனத்திற்கு ஆளாக வேண்டாம் இதற்கு ஒரு மிகச் சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு எதுவென்றால் இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் யோனா நூலிலிருந்து வாசிக்கப்பட்டது நினைவு மக்கள் ஆண்டருடைய கண்டனத்திற்கு அவர்கள் ஆளாகினார்கள் காரணம் என்னவென்று பார்க்கின்ற பொழுது மூன்று முக்கியமான காரணங்கள் ஒன்று நினைவே மக்கள் வேற்று தெய்வங்களை வழிபட்டார்கள் ப்ரேசுலோன் பிரை ஆம் நினைவே மக்கள் யாவே கடவுளை மறந்துவிட்டு தன்னை வழிநடத்தி வந்த கடவுளுடைய அன்பையும் இரக்கத்தையும் அவர்கள் மறந்துவிட்டு வேற்று தெய்வத்தை அவர்கள் வழிபட்டார்கள் இரண்டாவது நினைவு மக்கள் செய்த குற்றம் என்னவென்றால் உடன்படிக்கையை அவர்கள் மீறினார்கள் நானே உன் கடவுள் என்னை தவிர வேறு கடவுள் இல்லாமல் இருப்பதாக என்று கடவுள் சொன்னாரே ஆனால் இவர்கள் அந்த கடவுளுடைய அன்பிலிருந்து கட்டளைகளிலிருந்து கட்டளைகளில் இருந்து உடன்படிக்கையில் இருந்து நினைவே மக்கள் அவர்கள் வழி தவறி சென்று விட்டார்கள் மூன்றாவது நினைவே மக்கள் மனம் மாறாமல் இருந்தார்கள் இதனால்தான் ஆண்டருடைய கடவுளுடைய கண்டனத்திற்கு அவர்கள் ஆளாகினார்கள் அன்பிருக்கின்றே நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று புடமிட்டு பார்த்தோம் என்றால் இது நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கின்றது நடந்தது இன்னுமாக நடப்பதற்கு வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இருக்கின்றது வேற்று தெய்வங்களை வழிபடுவது கிறிஸ்துவ மக்களாக நாம் இருந்தாலும் பல முறை நம்முடைய குடும்பங்களில் அவ்வப்பொழுது நம்முடைய நம்பிக்கையை சோதிக்கும் அளவுக்கு குடும்பத்தில் கஷ்டம் வரும் பொழுது இல்லை நாம் செய்கிற வியாபாரத்தில் ஏதாவது ஒரு தொழில் நஷ்டம் வருது அப்படின்னா நம்முடைய சொந்த பந்தங்கள் நண்பர்கள் நமக்கு வேற்று பாதைகளை அவர்கள் காண்பிப்பார்கள் நீங்கள் அங்கே போங்களேன் அந்த கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் தாயத்தை கட்டி பாருங்களேன் அங்கே போயிட்டு நீங்கள் இந்த செய்வனையை நீங்கள் செஞ்சு பாருங்களேன் அப்படி என்று சொல்லுவார்கள் சொன்னால் நம்முடைய பதில் எப்படி இருக்க வேண்டும் என்றால் இல்லை என் கடவுள் இருக்கிறார் என் தேவன் இருக்கிறார் என் இயேசு இருக்கிறார் என் தாய் அன்னை மறியால் இருக்கிறார் அவர்கள் என்னை கொள்வார்கள் அவர்கள் என்னை ஒருபொழுதும் பொழுதும் என்னை கீழே தள்ளிவிட மாட்டார்கள் என்னோடு அரணம் கொட்டையமாக இருப்பார்கள் என்று நீங்களும் நானும் சொல்ல வேண்டும் நினைவே மக்களை போல வேற்று தெய்வங்களை நாம் வழிபடக்கூடாது என் பிரியமான சகோதர சகோதரிகளே கடவுள் இஸ்ராயல் மக்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார் நான் உன் கடவுள் நீங்கள் என் பிள்ளைகள் என்று சொன்னாரே நாம் துன்பங்களை துயரங்களை வழிகளை நாம் சந்திக்கின்ற பொழுது நாம் ஏன் நம்முடைய தந்தையாக இருக்கின்ற கடவுளை மறந்து விடுகிறோம் நம்முடைய தாயாக இருக்கின்ற நம்முடைய அன்னை மரியாவை நாம் ஏன் மறந்து விடுகின்றோம் இங்கே போயிற்று நம்முடைய உடன்படிக்கை ஏன் நாம் நம்முடைய உடன்படிக்கை உடன்படிக்கை மீள வேண்டும் உடன்படிக்கையை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள் என் கடவுள் இருக்கிறார் கடவுள் சொன்னாரே நான் உன்னோடு இருப்பேன் என்று கடவுள் சொன்னார் என்னோடு கடவுள் இருப்பார் என்னோடு இயேசு இருப்பார் அந்த உடன்படிக்கையிலிருந்து நீங்கள் மீறக்கூடாது மூன்றாவது அன்பிருக்கின்றவர்களே மனமாற்றம் யோடாவினுடைய வார்த்தை கேட்டு நினைவே மக்கள் மனம் மாறினார்கள் நாமும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே அவ்வப்பொழுது ஆலயங்களுக்கு வருகிறோம் அவ்வப்பொழுது ஆண்டருடைய வார்த்தைகளை கேட்கிறோமே ஆண்டருடைய வார்த்தைகள் கேட்கின்ற பொழுது ஏன் நம்முடைய உள்ளங்களிலும் இதயத்திலும் எண்ணங்களிலும் செயல்களிலும் மாற்றம் வரவில்லை நினைவு மக்கள் ஆண்டருடைய வார்த்தையை உள்வாங்கிக் கொண்டு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் மாற்றினார்கள் நாம் ஏன் இன்னும் அப்படியே இருக்க வேண்டும் மாற்றம் ஒன்றுதான் மாறாதது என்று சொல்வார்களே அந்த மாற்றத்தை கடவுள் அப்பொழுதே செய்தார் தன்னுடைய மகன் வழியாகவும் நிறைய மாற்றங்களை கடவுள் செய்தார் இயேசுவும் நிறைய மாற்றங்களை செய்தார் நாம் மட்டும்தான் ஒவ்வொரு ஆண்டும் தவக்காலம் வருகின்ற பொழுது அந்த நாற்பது நாட்கள் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை வாழ்க்கையை மாற்றிக் கொள்கிறோம் நம்முடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்கிறோம் ஆனால் மறுபடியுமாக நாம் நம்முடைய பழைய வாழ்க்கையை தொடங்கிவிடுகின்றோம் அன்பிருக்கின்றவர்களே கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ்ந்தோம் என்றால் கடவுளுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்தோம் என்றால் கடவுளுடைய கண்டனம் நம் மீது வராது மாறாக நம்மீது அவருடைய அன்பும் அருளும் தான் பொழியப்படும் இந்த நாளிலே பிறருக்கு எரிச்சல் ஓட்ட மாட்டேன் என்ற ஒரு தீர்மானத்தை எடுப்போம் எப்படி நான் எரிச்சல் ஊட்டாமல் இருப்பது அதை நான் எப்படி சாத்தியப்படுத்துவது என்று நீங்கள் கேட்டால் என்னுடைய பதில் இதுவாக இருக்கும் ஆண்டருடைய வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள் அதுதான் அடுத்தவருக்கு ஆறுதல் ஆனது ஆண்டருடைய வார்த்தையை நீங்கள் ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அதுதான் அடுத்தவருக்கு தேவைப்படுகின்றது ஒரு கணம் கண்களை மூடி இதுவும் இந்த நாளை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம் இந்த தவ காலத்திலே நாம் மேற்கொள்ள போகின்ற ஒவ்வொரு தவ முயற்சிகளை இறைவன் ஆசிர்வதிக்க வேண்டும் நம்மோடு நம்மை வழிநடத்த வேண்டும் இயேசு எவ்வாறு கடவுளுக்கு உரிய ஒரு பிள்ளையாக இருந்தாரோ அதே நீங்களும் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளும் உற்றார் உறவினர்களும் கடவுளுக்கு ஏற்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் எனவும் இந்த நாளிலே நாம் யாருக்கும் எரிச்சல் ஓட்டாமல் நம்முடைய வார்த்தை வழியாக செயல் வழியாக யாருக்கும் எந்த ஒரு கோபத்தையும் நாம் உண்டாக்காமல் அடுத்தவருக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்ல இந்த நாளிலே நாம் சிறப்பாக சுவைப்போம் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அற்புத ஆரோக்கிய மடைமலை தாயிடம் ஒப்பு கொடுத்து அற்புத ஆரோக்கிய மழைமலை தாய் நம்முடைய குடும்பங்களுக்கெல்லாம் பாதுகாவலியாக இருந்து நம்மை பாதுகாக்கும்படியாக தொடர்ந்து அன்னையினுடைய பரிந்துரையை வேண்டி எச்சுவைப்பவும் ஆமேன்